ஜெல்லிங்கா ஓடுறாங்க என்ன இந்திரா அட எனக்கே மருமகள் வாய்க்கிற போப்பாடி தேவனே சீத்தம்மா மாயம்மா சீராமுடுனா தண்டு எங்க அம்மா குத்தியோடு எங்கிட்ட வந்தியாங்க பிரம்மதேவன் கதையை தூக்கினான் வைகுந்தம் அங்க பக்த வச்சனம் இப்ப எனக்கு சரியா காது கேட்கல கண்ணு கேட்கல சும்மா ஏரியா கேட்டுங்கிற பக்த வச்சனம் தொடர்ந்து வருகிற இருந்தவர் அவர் ஒண்ணும் இல்லாத பொம்மை மாதிரி உட்காந்துங்கிறார் இப்ப நீ போப்ப எங்க போனோம் அங்கதானே தேனும் எங்க தப்பு பண்ணி அங்க மன்னிப்பு கேட்டுக்கோ சித்திர கூட திருப்ப சிறுகாக்கை முளை திருந்த அத்திரமே திரிந்தோடி அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகம் திரிந்தோடி இத்தகவோ ராமாவோ அபயமென வந்திருப்ப அத்திரமே அதன் மண்ணை அறுத்தது ஓர் அடையாளம் ராகவா சரணம் நெருவியா சரணம் வந்து கால விழுந்தான் காகாசுரன் அப்பா அவைய வந்து கால் மேல் விழுந்த அல்ப புறாவுக்காக உடல் தசையை அடிச்சு கொடுத்த சிபி சக்கரவர்த்தியின் கேரம்மா என் கால விழுந்தா நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அந்த பானத்துக்கு ஒரு கண்ணை கொடு ஒரு உயிரை கொடுக்கிறேன் காதிலும் ஒரு வீழி காக முறையாறு மாய நரி திருமதி ஓரி அருமைகிறார் அம்மா அந்த அடையாளம் சொன்ன சொல்ல தாயே இன்னொரு அடையாளம் சொல்ல சொன்னார் நீங்க கன்னி மாடத்துல இருந்தீங்க சுவாமி உங்களை பார்த்து ஆசைப்பட்டாரா நீங்க அங்க நேரந்து அந்த முந்தானே முறுக்கிற மாதிரி உங்க ரெண்டு பேருக்கு மூளைத்து உண்டாயிட்டான் மூளைத்துனா பாசம்னு சொல்லலாம் நேசம்னு சொல்லலாம் அன்புன்னு சொல்லலாம் பற்றுன்னு சொல்லலாம் நீங்க நினைக்கிறாவளின்னு சொல்லலாம் நீங்க நினைச்சது என்ன கேள்வி கேட்டான் ஜென்ம நகர பெண்ணால பகவான் காதல் கொள்ளலாம் நானு மருங்கிலா நங்கையும் வசையில் ஐயான் ஒருங்கிய இரண்டு உணர்ச்சி உயிர் ஒன்று ஆகிறார் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் திரிந்தவர் கூடினால் பேச வேண்டுமோ புருஷன் உண்டாகிறார் வைகுண்டத்தில் இந்த தம்பதிகள் திரிந்தவர் கூடினால் பேச வேண்டும் அந்த தெரு வாங்கி போச்சு அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் அந்த புண்ணிய மூச்சு இன்னொரு முறை பார்க்க கொடுத்து வைக்கிது 60,000 பேர் எடுக்க வேண்டிய சிவதனுசு இந்த இளைஞர் வளைப்பார தேவர்களே முனிவர்களே அது
போலே உத்தம குமாரன் கையிலே 60,000 பேர் எடுக்க வேண்டிய சிவதமசி பூமாலை போல் வளையும் தேவராகி நீங்கள் எனக்கு அனுகூலம் பண்ணால் நான் உங்களுக்காக 14 வனவாசம் வர்றேன் எந்திராக்கி பிரார்த்தனை செய்து கொண்டாராம். அந்த அடையாளம் சொல்ல சொன்னார், இத்தகையால் அடையாள ஈர வன்மை மோதிரனே திருவாயு மோதிரம். பதிவு தீர்த்த வாழிய வல்லது நான் மறியா மனத்தேன் ஊழியோர் பகலாய்வோரும் யாண்டலாம் உலகம் மகனை ஆற்றினேயா 14 உலகம் அழிஞ்சால் நீ அழியாமல் நித்திய சிவஞ்சீவியாயிரு. சீக்கிரமா போய் சாமிய வந்து என்னை சிறை வீட்டுன்னு போச்சொல்லு. நான் இன்னும் 1 மாசம்தான் இந்த ஊர்ல இருப்பேன். இந்த ஊர்ல கால் வைக்கிற போதே 10 மாசம் இருக்குதா சுட்டம் கர்ப்பவாசம். 10 மாசம் 9 மாசம் முடிஞ்சு போச்சுன்னு இருக்குது. 1 மாசம் ஒருவேளை பகவானுக்கு எந்த காரணத்தினால வர முடியலையானா அப்படியே திரும்பி போய் தாலி கட்டிய பாவத்துக்காக கங்கை ஆத்தங்களில் எனக்காக எள்ளின் தண்ணீரை இறக்கி சொல்லு. திங்கள் செய்தவன் தீர்வதன் இங்கு வந்தே யானகீர் யான நீர் கங்கை ஆற்றம் கரையில் அடி ஏற்கிட்டம் செங்கையால் கடன் செய்கின்ற செப்புவாய் எல்லும் தண்ணீரை இறக்கி சொல்லு. பகவான் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கினார். 5வது நாள் எனக்கு சாந்தி முகூர்த்தம். முதல் நாள் இரவு சிங்கப்பூர்ல இருந்து கோவிந்தாம்பிள்ள கடையிலிருந்து வெளிவெட்டு கொண்டான். சைனாவிலிருந்து தந்த கட்டி பச்சடும் லைட்டு பெல்ஜியம் கண்ணாடி சுவாமி உள்ள போனார். எங்க அம்மா மகளே, மற்ற பெண்களுக்கெல்லாம் வழிபடுகிற தெய்வம் வேறு புருஷன் வேறு, உனக்கு கடவுளே புருஷனா இருந்தான். நீ ரொம்ப பாக்கியசாலி, புருஷனை கும்பிட்டு கணவனாருடைய திட்டத்துக்கு நடை. நான் கதவு சாட்டி தாப்பால் போட்டு அப்படி கிடைக்கிறனால பார்த்தேன். அப்ப ராமர் என்னை ஏற இறங்க பார்த்தார். சீரே, 1000 மாற்று தங்க விக்கிறான் போல இருக்கிறீ, உன்னுடைய அழகு யாருக்கு வரும்? நான் அயோத்தியிலிருந்து மிதுலாபுரிக்கு வருவதற்கு 450 மைல் நடந்து வந்தேன், கால் வலிக்குது, கொஞ்சம் காலை பிடிச்சு விடு. ஏன் ஜானகி, கொஞ்சம் காலை புரியும் மாட்டேன். ஏன் சொன்னா கோபம் வருமா சொல்லு. வர்ற வழியில ஒரு கருப்பு கல் இருந்துதான், கால் வச்சவன கல்லு பொம்பளையா போச்சானே. நான் நவரத்ன மோதிரம் போட்டிருந்தேன், பச்சைக்கல்லு நீலக்கல்லு வைரக்கல்லு வழியூரி கல்லு. இந்த கல்லுகள் மேல உங்க கால் பட்டு ஒவ்வொரு கல்லும் பெண்ணா போக அந்த பெண்களையெல்லாம் கண்டு நீங்க ஒரு என்ன சொல்ற அந்த அம்மா, அந்த பெண்களை தான் கண்டு நீங்க ஒருவேளை. அப்ப ராமர் என்ன பண்ணாரு, கைய நீட்ட சொல்லி கை மேல கை போட்டு இந்த இத்திரைக்கு இரு மாதரும் சிந்தையாரும் தொழேன் என்ற செவ்வாரம். இது அர்த்தம் இல்லை, கேட்குறீங்களா? கேக்குது எல்லாரும் என்ன அர்த்தம் சொல்றான், உன்னை தவிர இன்னொரு பொம்பளைன்ற அர்த்தம் தப்பு. அடியான் இருக்கிற பெரிசாம்பளை விட்டு பூஜைக்கு போனேன். வெள்ளித்தம்பளல்ல வெள்ளி கப்பல் எல்லாம் பாலுக்கு தயிர் வச்சாரு. பூஜை பண்றது காரியார் சுவாமி ஒரு வெள்ளித்தம்பளை கூட தூக்கிட்டு போகலன்னா எனக்கு அவமானம் இல்லை. தூக்கிட்டு போகாம இருக்கிறதா பெருமை.
அது கடமை தானே. இன்னொரு பெண்ணை உத்து பாக்குறவன என்ன பெருமை? காந்தி ஒரு மனைவியோடு இல்லையா? வைகுண்டத்தில் பரமாசு தேவன் நாராயணனுக்கு மூணு மனைவி, ஸ்ரீதேவி, நீலாதேவி, பூதேவி. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. நாராயணர் ராமனா வந்தார், ஸ்ரீதேவி சீதையா வந்தார். இந்த ரெண்டு பேர் இருக்கிறார். இந்த இப்பிரவிக்கு அந்த இருமாதரை சிந்தையாளம் தொடர் அங்க இருக்கிறாங்க ரெண்டு பேர். அவங்க சொந்த மனை, அவளை கூட தீண்ட மாட்டேன். சொந்த பொருளை தீண்டாமல் இருப்பதல்லவா பெருமை? ராமாயணம் நான் தத்துவார்த்தமா எழுதுகிறேன், நாளைக்கு வரேன், வாங்கி படிக்கிறேன்.